அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ பார்க்குறது வந்து வெள்ளெருக்கன் செடி. இதுதான் வெள்ளெருக்கன் செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா எருக்கன் செடி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சாதாரண இருக்கன் செடி இந்த செடியும். ஆனால் வெள்ளெருக்கன் செடி பூக்கள் பார்த்திங்கன்னா வெண்மையாக இருக்கும். இதை பார்க்குறீங்க பாருங்கள், அப்படியே சுத்த வெள்ளை கலரில் இருக்கும் பூக்கள். பார்க்குறதே உங்களுக்கு பார்த்தாலே டக்குனு அடையாளம் தெரிஞ்சலாம், இதுதான் வெள்ளெருக்கன் செடி. இந்த பூக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற பூக்கள்லாம் குங்கும கலர், அதாவது ப்ளூ லைட்டாக நீல கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குன்னு வச்சிங்களேன், இதுதான் வெள்ளெருக்கன் செடி. இது வந்து ஒரு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் வெள்ளெருக்கன் செடி. இது வந்து ஒரு அதிர்ஷ்ட மூலிகை. அதிர்ஷ்ட மூலிகைன்னா இது வந்து நமக்கு டைரெக்டாக எதுக்கும் யூஸ் ஆகாது, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேயை விரட்டும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கெட்டது நடக்குது, இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது, காசு பணமே இருந்தாலும் வீட்டில் நிம்மதி இருக்காது, பல பிரச்சனைகளை சந்திப்போம். இல்லை வீட்டில் இருக்கவங்களே கம்ப்ளீட் இப்போ ரெண்டு நாள் மணிக்கு நீங்கள் பாலிமர் நியூஸ் பார்த்துக்கலாம், கம்ப்ளீட் சூசைட் பண்ணிவிட்டு குடும்பமே செத்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களுடைய கண்ணடியாலையும் ஆப்போசிட்டில் நம்மளை பார்த்து போகாமல் போகிறதாலையும் வரக்கூடிய விளைவுகள். இல்லை ஏற்கனவே இருந்த செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் அவை அத்தனையுமே வந்து நிவர்த்தி ஆகும். இந்த நிவர்த்தி ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வெள்ளெருக்கன் செடி வந்து பெருசாக உதவி பண்ணும். இந்த வெள்ளெருக்கன் செடியை நீங்கள் பார்க்கலாம். இந்த வெள்ளெருக்கன் செடியை வந்து இந்த பூக்கள் வந்து சாமிக்கு மாலையாக போடலாம். ரெண்டாவது வந்து இதனுடைய தண்டு இருக்கு இல்லையா, அடித்தண்டு இருக்குது பாருங்களா, அந்த தண்டு பகுதியை ஒடித்து நல்ல வெயிலில் காய வச்சு அது மேலே வந்து சந்தனத்தையோ மஞ்சளையோ போட்டு வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அதை வீட்டில் ஏதாவது ஒரு பூஜை பண்ணுற இடத்துல பூஜை அறையில் வைக்கலாம், இல்லை வாசப்படியில் கட்டி தொங்க விடலாம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதாவது இது வந்து சொல்லலாம், இது வந்து முட்டாள்தனமானது, இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவர்கள் பேசலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து இவை அத்தனையும் உண்மை, மிகப்பெரிய லெவலில் நம்மளுக்கு பலனை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும், பேய்களை விரட்டும், குடும்ப விருட்சமாகும், குடும்பத்தில் வர சண்டைகள் அனைத்தும் விலகும், குடும்ப பிரச்சனை உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கு அம்மாவுக்கும் இல்லை கணவன் மனைவிக்கும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அனைத்து வசதியும் இருக்கும். பயங்கர ரிச்சாக இருப்பாங்க, பார்த்தனா ஏதோ ஒரு பிரச்சனை ஈகோவில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அத்தனையுமே மறையணும்னா கண்டிப்பாக இந்த செடி வேணும். உங்கள் பெரிய ஒரே ஏக்கரில் ரெண்டு ஏக்கரில் வீட்டுக்கு கார்டன் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இதை ஏதாவது ஒரு மூலையில் ஒரு உரமாக நட்டு வச்சு செடியை வளங்க. இல்லை கம்மியாக இருக்கிற இடம் வச்சுருக்கீங்கன்னா வீட்டில் வளர்க்க வேணாம், இல்லை மாடித்தோட்டில் வச்சிங்கனாலும் இந்த செடியில் வளர்க்கலாம். அதில் ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்குது இந்த செடியில். என்ன டேஞ்சர்னு அபாயம்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியில் இந்த தழையிலேருந்து பால் உள்ள செடி இது. இந்த பால் இருக்கம் பால்னு சொல்லுவாங்க. இந்த பால் வந்து தவறுதலாக கூடும், நம்ம கண்களில் படக்கூடாது. ஸ்கின்னில் மேலே பட்டாலும் அந்த இடத்துல வந்து கொப்பளம் போடும், பரபரன்னு ஊறும். கண்ணில் மேலே பட, கண் உள்ள தவறுதலாக நீங்கள் அதை ஒடிக்கிறேன் இதை ஒடிக்கிறேன் பூ பறிக்கிறேன், அந்த பூ பறித்தாலும் பால் வரும். பூ பறித்து ஒரு இடத்துல கும்பலாக வச்சுருந்தா அந்த பால் வடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூ வெட்டு வந்து கட்டி யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கையில் போட்டோம், அந்த கையை போய்ட்டு நம்ம நல்லா கழுவிட்டு தான் அடுத்து யூஸ் பண்ணோம். கை கழுவாமல் கண்ணில் வச்சாலும் கண்ணுக்கு வந்து பெருசாக பாதிச்சு விடும். இந்த மாதிரி செடிகள் வந்து அதை தான் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வீடு இருக்குதுன்னா அது மாதிரி ஆளுங்க ஏதாவது ஒரு மூலையில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கோயில் உள்ளேருந்து நான் எடுத்தேன், மாரியம்மன் கோயில் உள்ளேருந்து எடுத்திருக்கேன் அந்த வீடியோவை. இது அந்த கோயில் உள்ள ஒரு பூசாரி வாங்கி வளர்த்துருக்காரு. இது குழந்தை பிறந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து இந்த மேல் தோல் அந்த இதுக்குள்ளேயே அந்த வெள்ளரின் செடிகளை தோலுக்குள்ளே அதை உரித்து அதை நாராக திரித்து அண்ணா கயிறு அரங்கான் கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த கயிறை வந்து இடுப்பில் கட்டுவாங்க குழந்தைகளுக்கு. அது ஏன்னா காற்று கருப்பு பேய் அண்டாதுன்றதுக்காகவும் எளிதில் ஜீரணமாகும் குழந்தைகளுக்குன்றதுக்காகவும் அந்த கட்டுவாங்க. இதை நம்ம பெரியவங்களும் கட்டிக்கலாம், இல்லை கையில் கயிறு கட்டிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து பிரதிபலனை கொடுக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தவறுதலாக நீங்கள் பறிக்கும் போது கொள்ளும் போதோ இந்த பால் கண்ணில் பட்டுச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது, என்னுடைய அனுபவத்தில் எங்களுடைய மூதாதையர்கள் செஞ்ச வைத்தியத்தை நான் சொல்கிறேன். நம்ம எல்லா வீட்லையும் கிராமத்தில் மாடு இருக்கும், இமீடியட்டாக நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஹாஸ்பிட்டல் போக அரை மணி நேரம் அதுக்குள்ளே உங்கள் கண் வந்து வெந்து நாசமாக போயிடும். அது மாதிரி கண்ணில் தவறுலாம் பட்டுச்சுன்னா இந்த எருக்கன் செடியும் சரி கள்ளி செடின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த கள்ளி செடியிலையும் இதே மாதிரி எருக்கம் பால் மாதிரியே வரும். தவறுலாம் நம்ம கண்ணில் பட்டுடுச்சுன்னா அது உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னா மாட்டு சாணம், ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாட்டு சாணம். அந்த மாட்டு சாணம் ஒரு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தால் அந்த மாட்டு சாணம் கதை தானே இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாட்டு சாணத்தை எடுத்து உடனடியாக நம்ம போட்டால் பக்கத்தில் துணி இருந்ததுன்னா வெள்ளை துணியை போட்டு வடிக்கட்டலாம், அப்படி துணியே இல்லை நம்ம கையில் தான் கட்டியிருக்கோம் இல்லை கச்சி பச்சு ஏதோ ஒரு துணி இருக்குன்னா அந்த துணியில் வந்து ஒரு நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா சாணம், அந்தளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன உருண்டை ஒரு எலுமிச்சம் மாதிரி சைஸில் உருண்டை எடுத்து ஒரு துணிக்குள்ளே வச்சு அது மேலே மூடிக்கிங்க. மூடிட்டு முறுக்கு அதாவது என்ன சொல்லுது
ஜூஸ் பொடி மாதிரி புழிஞ்சிங்கன்னா அந்த சாணி பால்னு சொல்லுவாங்க அதை. அந்த சாணியிலேருந்து நம்ம ஒரு துணிக்குள்ளே தானே சாணியை போட்டு மூடி புழிகிறோம், புழியும் போது லேசாக சொட்டு சொட்டாக தண்ணீர் மட்டும் வரும், அதுதான் சாணி பால்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக வருது இல்லையா, அதை எடுத்து நம்ம கண்ணில் விடணும். ஒரு ரெண்டு சொட்டோ மூணு சொட்டோ விட்டோம்னா நம் கண்கள் வந்து கொப்பளம் போடாமல் பாதுகாக்கப்படும், கொப்பளம் போட. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இது வந்து உடனடி வைத்தியம். இது சாணத்தில் கிருமி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருமி இருக்கும் தான், சாணம் வந்து பழைய சாணமாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போடுற சாணத்தில் வந்து நமக்கு பாதிப்பு வராது. ஏன் பாதிப்பு வராது, அந்த சாணத்தை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அந்த சாணத்தை அமுக்கி ஒரு துணியில் போட்டு நம்ம அந்த துணி ஃப்ரெஷ்ஷான துணியாக இருக்கணும். தவிர்க்க முடியல அவசரம் ஆபத்துனா நீங்கள் எந்த துணி வேணால் யூஸ் பண்ணிங்க. நான் அந்த துணியை உள்ளே வச்சு மூடி அழுத்தணும். அழுத்தும் போது அந்த தண்ணி வந்து நமக்கு வந்து வெளியே வரும். ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ இல்லை நாலஞ்சு சொட்டோ இல்லை அதிகமாக கூட வரலாம். அந்த மாட்டு சாணத்துலேருந்து தண்ணீர் வெளியே வருது இல்லையா, அந்த தண்ணீர் தான் சாணி பால்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கண்கள் விட்டோம்னா இமீடியட்டாக வந்து நம்ம கண்கள் வந்து அந்த கருக்கம்பால் போடுறோடனே கொப்பளம் போடாமல், கொப்பளம் போடுறது தடைப்படும், கொப்பளம் போடாது. ஏன்னா சாணிப்பால் அவ்வளோ குளிர்ச்சி, ஐஸ் கட்டியோட குளிர்ச்சி பார்த்துங்க, அந்தளவுக்கு நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்டும் வராது, நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் வந்து கண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உடனடி வைத்தியம். ஏன்னா நம்மளாம் வந்து கிராமத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது எதார்த்தமாக பட்டுடும், அது மாதிரி பட்டுருச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்க. கண்டிப்பாக சாணத்தை வந்து ஃப்ரெஷ்ஷான சாணமாக இருக்கணும், அதை வடிகட்டணும். அதாவது ஒரு துணிக்குள்ளே போட்டு புசிஞ்சு எடுத்து ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் அதிகபட்சமாக மூணு ட்ராப் விடலாம். விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண் குளிர்ச்சி ஆகும். அந்த பாலால் வரும் கொப்பளம் கண் பால் பட்டனால அந்த ஸ்கின் வேகிறது நின்றுடும். இது வந்து அனுபவ வைத்தியம், தாராளமாக எல்லோரும் பண்ணலாம். ஃப்ரெஷ் சாணியை மட்டும் தான் எடுத்து பண்ணணும். மற்றபடி ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கண்டிப்பாக சாணத்தில் வந்து ஃபேக்டீரியாக்கள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், நச்சு கிருமிகள் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. அதனால் அதை மெயின்டைன் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெருசாக வளர்ந்துச்சுன்னா அந்த செடியிலேருந்து எடுத்து விநாயகர் சிலை செய்வாங்க, சின்னதாக செஞ்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அம்மன் சிலை செய்வாங்க, எது வேணால் நம்ம செஞ்சு பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா நமக்கு வந்து குடும்ப முன்னேற்றம் அடையும், குடும்ப ஃபேமிலி வந்து விருதி வரும், குடும்பத்தில் வர சண்டைகள் நீங்கும், குடும்பத்தில் வர துர்மரணங்கள் நீங்கும், இவெல்லாம் வந்து பேய்களை விரட்டும், பல நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய அபூர்வ மூலிகை வெள்ளருக்கும் செடி. இதை இப்போ தொன்று தொட்டு நீங்கள் கிராமத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மூதாரில் கேட்டு பாருங்கள், அதனுடைய அருமை பெருமையை சொல்லுவார்கள். அவ்வளோ பெரிய பலனை கொடுக்கக்கூடிய செடி தான் வெள்ளருக்கும் செடி. அவ்வளோ பவர்ஃபுல், இது வந்து தொன்று தொட்டு மூதாரிகளால் அனுபவப்படக்கூடிய செடி தான் இது. நல்ல பலனை கொடுக்கும், மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதனால் வந்து இது அனைவருமே பயன்படுத்தலாம். அனைவருமே பயன்படுத்தி அவரவர்கள் வாழ்வாதாரத்தையும் வருத்தி கொண்டு அவரவர்களையும் பாதுகாத்து கொண்டு குடும்ப சூழ்நிலையிலிருந்து சிக்கலிலிருந்து வெளியே வராமல் துர்மரணங்கள் நடக்காமல் நம்ம தப்பித்துக் கொள்வதற்கும் இது வந்து பேருதவியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு விவசாய பெருமக்களை வெள்ளருக்கும் செடியை வந்து பயன்படுத்திங்க. வெள்ளருக்கும் செடி ஒரு கடவுள் மூலிகை, தெய்வ மூலிகை, சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மூலிகை. இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். மிகப்பெரிய பலனை அனுபவிங்கள், பணம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மிக்க நன்றி.